டு தமிழ் மூன் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் தந்தூரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது 800 கிராம் கிட்ட வருது. நல்லா வந்து கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஒரு கத்தியை வச்சு கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா வந்து உள்ளே இறங்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். நான் இன்னொரு பீஸ்லேயும் கத்தியில் கீறி விட்டுக்கிறேன். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ள வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ரெண்டு பீஸ்லேயும் கீறி கத்தி வச்சு கீறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்ச சாறு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இது லெமன் வந்து நல்லா வந்து சாறு இறங்கி அது ஒரு அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பையும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் லெமன் சாறெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 கப்பு தயிர், கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா. தந்தூரி மசாலா நம்மளுக்கு எப்படி சிக்கன் 65 மசாலா கிடைக்குமோ அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிது. அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிடுங்க 2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் பீஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம சிக்கன் பீஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து கீறி விட்டுருக்குற நல்லா உள்ளேயும் வச்சு நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணிடலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம இதை வந்து தயார் செய்யணும். நீங்கள் 4 மணி நேரம் வைக்கிறதா இருந்தால் வெளியிலே வைங்க, 8 மணி நேரம் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. அப்போ தான் வந்து அந்த தந்தூரிக்கான நல்லா ஊறுச்சுன்னா தான் நம்மளுக்கு தந்தூரி கடையில் கிடைக்கிறது போல் ஹோட்டலில் கிடைக்கிறது போல் டேஸ்ட்டாக நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 8 மணி நேரம் வச்சிடுறேன். அது வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து செய்யலாம். நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை மத்தியானம் தான் செய்கிறேன்னா காலைல எழுந்த உடனே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா செட் ஆகி அதில் நல்லா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டான தந்தூரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
நல்லா உள்ளெல்லாம் நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணிடணும். இப்போ நல்லா மசாலா அப்ளை பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சு இப்போ 8 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் நான். கிட்டத்தட்ட இது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் இருக்கும், அதிகமாக ஊற்றாதீங்க, 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. ஆயில் ஹீட் ஆனவுடனே இது வந்து எடுத்து நம்ம ஆயிலில் வந்து அப்படியே வந்து வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து இது வேட்டும், அதுக்கப்புறம் திருப்பி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ப்ளஸ் 10 நிமிஷம், 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கறித்துண்டு வந்து அதனுடைய புகை வந்து இதில் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த தந்தூரியோட ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் ஒரு சின்ன நெருப்பு பீஸ் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன், அதனுடைய புகைலாம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து படணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான தந்தூரி பீஸோட நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம், பாருங்கள் இந்த புகைலாம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இதில் இதில் நல்லா வந்து இந்த ஸ்மெல்லு வந்து இதில் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ் அடுப்பில் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.